புதிய நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி. போட்டித் தேர்வும் வாழ்க்கை தேர்வுங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாழ்க்கைங்கிற கடல்ல மூழ்கி ஒருத்தர் முத்தெடுக்காம வந்தா அங்க முத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு போதிய பயிற்சியும் முயற்சியும் இல்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த வகையில ஐஏஎஸ் ஆக விரும்பி எந்த ஒருத்தரும் வெற்றி பெறல அப்படிங்கறது வருத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு போதிய பயிற்சியும் முயற்சியும் தூண்டுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இன்னைக்கு சென்னையில உருவாகிட்டு வர ஒரு அகாடமி தான் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி. அந்த அகாடமியினுடைய பயிற்சியாளரும் கௌரவ ஆலோசகருமான டாக்டர் பூமிநாதன் ஐயா அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவரை நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். பூமிநாதன் சார் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளையும் தெளிவுகளையும் பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், சென்னை நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 6462827 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 044-1707 என்ற எண்ணிற்கும், கைபேசி எண்ல தொடர்பு கொள்றதா இருந்தா 944-1010-11 எண்ணிற்கும், மற்றொரு கைபேசி எண் 944-1010-21 என்ற எண்ணிற்கும், வெளிநாட்டு நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 00914425-39710 என்ற எண்ணிற்கும் கேள்வி உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுலயே தெரியுது ஆட்சியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு. இது பாத்தீங்க அப்படின்னா 2013 இருந்து இயங்கிக்கிட்டு வருது. வெரி ஷார்ட் பீரியட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நிறுவனமா, சாதனை மாணவர்களை உருவாக்கக்கூடிய நிறுவனமா வளர்ந்துருக்கு. அது பத்தின ரகசியம் என்ன சார்? அதற்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா அங்க பயிற்சி அளிக்கக்கூடிய இந்த பயிற்சியாளர்கள். அதற்கப்புறம் இந்த ஒரு முக்கிய நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி. தன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் தன் அனுபவங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி. கிராமப்புற மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்று சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி. ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் துணையோடு வழிகாட்டுதலோடு நீங்கள் உங்களுடைய பயணத்தை துவங்கினால் வெகு விரைவிலேயே உங்களால் உங்களுடைய குறிக்கோளை அடைய முடியும் என்ற ஒரு தகவல்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய திறமையை அவர்களை அறிய செய்ய வேண்டும் என்ற உள்ள நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி. குறைந்த கட்டணத்திலேயே ஒரு தரமான ஒரு பயிற்சியை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி. இதன் காரணமாகவே இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றியை அடைந்துள்ளது. இதற்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு, பயிற்சியாளர்களுடைய ஒத்துழைப்பு, இது ரெண்டு தான் முக்கியமான காரணம். நிச்சயமாக சார். இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளையும் சாதனை மாணவர்களாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய நிறுவனத்தில் சாதனை படைத்த மாணவர்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நான் பல நிகழ்ச்சிகளில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பெனோசெஃபின் அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து மிகுந்த திறமையோடு இருக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு அந்த கேட்டகரியிலிருந்து. பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபயரும் சரி, அவங்களோட கான்ஃபிடென்ஸும் சரி, அவங்களோட விடாமுயற்சியும் சரி, அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் சரி பயங்கரமாக இருக்குது. அது வந்து நான் முதல் முதல்ல பார்த்தது பெனோசெஃபின் கிட்ட. அந்த பெனோசெஃபின் கிட்ட இருந்த அந்த விடாமுயற்சியும் அந்த கடின உழைப்பும் உண்மையிலேயே பிரமிக்க வச்சது. இது அந்த பெண்ணுடைய உண்மையான ஒரு உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நான் நாங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சோம் அந்த பெண்ணுடைய வெற்றிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம். அவ்வளோதான். இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக இன்றைக்கி ஃப்ரான்ஸில் பாரிஸில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்திய நாட்டுக்கும் பெருமை, தமிழ்நாட்டுக்கும் பெருமை, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் பெருமை. ஸோ மாற்றுத்திறனாளிகள் இந்த தேர்வில் வந்து நிச்சயமாக வந்து வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பல மாணவர்கள் மாணவிகள் இந்த தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் வந்து அடுத்த ஒரு பெனோசெஃபின் மாதிரி வந்து இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை சேர்க்க முடியும். நிச்சயமாங்க சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நிகழ்ச்சியில் மணிகண்டன் சார் வந்தார், இன்னைக்கு கூட ஷாலினி மேம் வரதா இருந்தது. எஸ், அதாவது சில நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த அண்மை காலத்தில் அப்படின்னா. பெனோசெஃபினை தவிர்த்து
தமிழ்லேயே இந்த தேர்வு வந்து எக்ஸாம் எழுதி முழுக்க முழுக்க தமிழ்லேயே நேர்முக தேர்வையும் வந்து அட்டன் பண்ணி இந்த ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருக்காரு திரு மணிகண்டன் ஐஏஎஸ். ஒரு கிராமப்புற பின்னணியில் ஒரு கூலித்தொழிலாளியோட மகனாக பிறந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்றது உண்மையிலே பிரமிக்கத்தக்கூடிய விஷயங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிராமப்புற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு உண்மையிலே அடுத்து ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் வந்து மணிகண்டன் ஐஏஎஸ். அதே போல் பிரதாப் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து முதல் ரேங்க், ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு 21st ரேங்க்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முதல் ரேங்க் அவர் வாங்கியிருக்காரு. அப்படின்னா வந்து 21 வயசு முடிஞ்ச உடனே 22 வயதில் வந்து அவர் அவரோட ரேங்க்கும் கிட்டத்தட்ட அவர் வயதும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒத்து வர அளவுக்கு வந்திருக்காரு. அவர் சீஃப் செக்ரட்டரியாக போகிற லெவலுக்கு வரைக்கும் அவருக்கான அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து அந்த அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி ப்ளஸ் வந்து அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் வெரி வெல் பிளான்டு ஒரு 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 ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் தான் அவருடைய வெற்றிக்கான காரணங்கள். இதெல்லாம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஒரு சாதனைக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள். 104 மாணவர்கள் இது வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்று பல்வேறு பணிகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இப்படி பல பணிகளில் இது வரைக்கும் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க வந்து பணியில் இருக்காங்க. சூப்பர் சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரதாப் சார் வந்து அவருடைய வயதும் சரி அவருடைய ரேங்க்கும் சரி ஒரே ஈவனாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, இப்போ எந்த ஒரு மாணவரும் யூபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவர்கள் எந்த வயதிலேயே அவங்களுக்கான அதற்கான முயற்சியையும் பயிற்சியும் எடுக்கலாங்க சார்? எஸ், முயற்சியும் பயிற்சியும் எந்த வயதில் ஆரம்பித்தாலும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இதுதான் உங்களுடைய லட்சியம் இதுதான் உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும், அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த நிகழ்ச்சிக்கான அந்த நிகழ்வுக்கான விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் உன்னிப்பாக ஆராய வேண்டும். அது எந்த ஏஜில் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. பட் நிறைய மாணவர்கள் வந்து இன்றைக்கி தேதியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கல்லூரியுடைய முதலாண்டிலிருந்தே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஈவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறப்பே என்ன குரூப் எடுத்தோம்னா அது சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை யோசிக்கிறாங்க. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹியூமனிட்டிஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் படிக்கிறதுனால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே அந்த ரெலவெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ உங்களுடைய ஃபஸ்ட் இயர்லேருந்தே எந்த பட்டப்படிப்பை படித்தாலும் சரி ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து இதுக்கான தயாரிப்பை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முதல் அட்டெம்ப்டில் வெற்றி அடைகிறது வந்து நிச்சயமாக வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ பிரதாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய செகண்ட் இயர்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ முதல் அட்டெம்ப்டில் அவரால் வந்து வெற்றி அடைஞ்சு முடிஞ்சிருக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னே தனியாக ஒரு பிரத்யேகமான ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க கல்லூரி நிறைவு முடிகிற வரைக்கும் அவங்க வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச உடனே முதல் அட்டெம்ப்டையும் அவங்க வந்து கொடுக்க முடியும். நிச்சயமாங்க சார். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய முகவரியை கொடுத்துடலாம், ஏன்னா அது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அட்ரஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி S48 20th Street 6th Avenue அண்ணா நகர் சென்னை. நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா 9444227723 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நான் தொலைபேசி என்ன சொல்லிடுறேன், 9444227723 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியினுடைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியாகவே நீங்கள் வந்து பயிற்சி பற்றின தகவல்களை பெறலாம். சார், இப்போ நீங்கள் ரொம்பவே அழகாக பிரதாப் சார் பற்றின இதையும் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வயதில் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னீங்க. இப்போது பெண்ணா நான் ஓகே நம்ம வந்து தொடர்ந்து பேசலாங்க சார். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் புதிகை. ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்க? ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? படிக்க முடியாதுங்க, அதான் வேற எந்த படிக்கலாம் பரவாயில்லைங்க. அதாவது கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே கல்லூரி அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, தருமபுரி மாவட்டம் அங்கே கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நேரடியாக வந்து பயிற்சி மையத்துக்கு வர முடியாது, பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆக்சுவலாக இப்போதைக்கு வர முடியாது சார், அவங்க பணி வேலைக்கு போகிறாங்க, அதனால் என்ன செய்யலாம் எப்படி எப்படி படிச்சா படிக்கலாம்ங்கிற ஐடியா.
அதாவது பயிற்சி மையம்ன்றது உங்களுடைய வெற்றிக்கு வந்து ஒரு துணையாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் அதே நேரத்தில் ஒரு சில மாணவர்கள் வந்து சுயமாக அவங்க செல்ஃபாக படித்து கூட இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆன்லைனில் இன்னைக்கு நிறைய கோச்சிங் வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மூலமாகவும் நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கலாம். அதே போல் வந்து என்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சிபிஎஸ்இ பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வந்து சிக்ஸ்த்துலேருந்து பிளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் அந்த புத்தகங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே வாங்கி படிங்க. பியூர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க தேவையில்லை உங்களுக்கு. அதே போல் வந்து நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் படிக்க தேவையில்லை. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி படிங்க, எக்கனாமிக்ஸ் படிங்க, கான்ஸ்டியூஷன் படிங்க, என்விரான்மெண்ட் படிங்க. இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி வந்து அவங்கள படிக்க சொல்லுங்கள். அது போக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது. வீட்டிலேயே இருந்தால் கூட நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நல்லா உண்டு பண்ணுங்கள். அது எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்றது ஒரு ஆர்ட். குறிப்பாக வந்து நம்ம போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து எந்த தகவல்கள் வேண்டும் எந்த தகவல்கள் தேவையில்லை என்பதை சரிவர புரிந்து கொண்டு அந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் அந்த அமையும். ஸோ அந்த மாதிரி அதை படிக்கலாம். அப்புறம் வெப்சைட்டு நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஆப்பு வந்து நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு ப்ரோக்ராம்லேயும். அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதில் எவ்ரிடே ஒரு 15 க்வெஸ்சன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, இந்த 15லேருந்து 25 க்வெஸ்சன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அதிலே எடுத்துக்கலாம் நீங்கள் போயிட்டு. ஸோ அந்த ஆப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோடைய வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ளஸ் சிலபஸும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நீங்கள் வந்து படிக்க சொல்லுங்கள். சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போகணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபாக நீங்கள் படித்தா கூட மெயின் தேர்வுக்கு வந்து நிறைய வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரெக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால மேபி அந்த டைத்துலையாவது அட்லீஸ்ட் வந்து யாருடைய ஹெல்ப்பாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தர்மபுரி மாவட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து சனி ஞாயிறு அந்த மாதிரி அந்த மாதிரியான நேரத்தில் வந்து சென்னைக்கு வர முடியும் அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு வந்துட்டு எங்களை போன்ற பயிற்சி மையங்களில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிடும், நீங்கள் அங்கேருந்தே ப்ராக்டிஸும் பண்ணலாம். நன்றி சார். அடுத்த நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோடையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் பொதிகை. ஹலோ சுஜிதா, மதுரையிலிருந்து பேசுகிறாங்க, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. சுஜிதா சொல்லுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். நான் என்னோட ஐஏஎஸ் படிக்கணும்ன்றதா எய்ம். வாழ்த்துக்கள். நான் வந்து சோசியாலஜி ஆப்ஷனலா எடுக்கலான் இருக்கேன். அதாவது நான் சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி படிச்சிருக்கேன் 3 இயர்ஸ். வெரி குட். அதனால சோசியாலஜி எடுக்கலான் இருக்கேன். வெரி குட். அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் ஆகும்? ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் ஒன்று சார். நீங்க மதுரைக்காரவங்கன்னு எனக்கு வந்து கேள்விப்பட்டேன் நானு. ஆமாங்க, அலங்காநல்லூர் என்னுடைய அலங்காநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லணைன்னு என்னோட நேட்டிவ் பிளேஸ் சார். நீங்க மதுரையில ஒரு கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்னோட ரெக்வஸ்ட் சார். உங்களுடைய அந்த வாழ்த்துக்களுக்கு ப்ளஸ் அந்த ஆர்வத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. என்ன காரணம் வந்து என்னால் வந்து வேறு பகுதியில் வந்து பயிற்சி மையத்தை தூங்க முடியாது, தூங்க போகிறது இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு முக்கிய நோக்கம் என்னென்னா, ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய ஆலோசனையோடு வழிகாட்டுதலோடு இந்த பயிற்சி மையம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் எல்லா பகுதியிலையும் நான் வந்து நிறைய பிரான்ச் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா அவர்களுடைய துணையும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அரிது. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளும் ஐஆர்எஸ் அதிகாரிகளும் நிறைய இருக்காங்க. அதனால் அவங்களால வந்து சனி ஞாயிறு போன்ற நேரங்கள்லையும் அவங்களுடைய டைம் கிடைக்கிற டயத்துலையும் வந்து அலுவலகங்கள் நேரங்கள் போக மீதி வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் அவங்களுடைய இலவச ஆலோசனை வந்து நம்ம மாணவர்களுக்கு இலவசமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நான் மதுரையில் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா மேபி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலாமே ஒழியே, அல்லது வந்து பிற கோச்சிங் சென்டர் மாதிரியே நம்ம கோச்சிங் சென்டரும் ஆகிடும். என்ன இப்போ மேடம் சொன்னாங்க, முதல் கேள்வியே வந்து குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது காரணம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் இன் தி குவாலிட்டி. அதுதான் மெயின் ரீசன். அந்த காலத்தில் நாங்கள் டெல்லிக்கு மட்டும்தான் வந்து பயிற்சிக்காக போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு சென்னையிலே வந்து இவ்வளோ ஒரு தரமான ஒரு கோச்சிங் வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து அருமையான ஒரு விஷயங்கள்.
ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை மீட் பண்ணி ஒரு அட்வைஸ் வாங்குறதுன்றதே ஒரு அரிதான ஒரு செயலாக இருந்த காலம் போய் ஐஏஎஸ் அதிகாரிகளே உங்களோட வந்து நேரடியாக வந்து ஒரு பயிற்சிகள்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்காக நீங்கள் சென்னைக்கு வர்றது வந்து ஒரு தப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கரியர் வந்து உங்களை காப்பாற்ற போகுதுன்ற பட்சத்தில் ஒரு ஒரு வருட காலம் நீங்கள் வந்து சென்னையில் தங்கி நீங்கள் அங்கே ஒரு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன் நான். அப்புறம் சோசியாலஜி ஒன்று கேட்டிருந்தீங்க, சோசியாலஜி ரொம்ப நல்ல ஆப்ஷனல், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் சோசியாலஜி ஜியோகிராஃபி ரொம்ப நல்ல ஆப்ஷனல், ஹிஸ்ட்ரி ரொம்ப நல்ல ஆப்ஷனல், தமிழ் லிட்ரேச்சர் ரொம்ப நல்ல ஆப்ஷனல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப நல்ல ஆப்ஷனல். இப்போதைக்கு ரீசெண்டாக ட்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே நல்லா ஒரு போயிட்டுருக்கு. இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாங்க சார். இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம இடத்துக்கு தேடி வருது அப்படிங்கிறத விட நாம தேடி போகும்போது அதனுடைய பயணம் அனுபவமும் அதிகமாகவே இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை சொன்னது போல அடுத்த நேரம் என்னப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மணப்பாறல இருந்து சோகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி. நாங்க வந்து இப்ப நீங்க ஐஏஎஸ் வந்து உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சார் சொல்றாங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஐஏஎஸ் அதுல வந்து படிக்கிறவங்க ஒரு குரூப் ஒரு மாதிரி குரூப் வர்றாங்க, அந்த அதிகாரிகள்லாம் வந்து எந்த வாங்காத அதிகாரிகளா உருவாக்குனாங்கன்னா போதும், அதுவே பெரிய ஒரு மேட்ரு. சாரோட கேள்வி இன்னும் சார் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து நம்ம கோச்சிங் பத்தி கேட்கல, ஐஏஎஸ் மாணவர்களை உருவாக்குறீங்க, அவர்கள் சிறந்த ஆட்சியாளர்களா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்ல 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 விஷயங்க. அதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிலபஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு பேப்பர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஒரு நல்ல நடத்தையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் அது. அப்போவே நாங்கள் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். கரப்ஷனால் நடக்கக்கூடிய தீங்குகள் என்ன, அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நீங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் எத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றப்போகுது. இது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சேவை, இது வந்து ஒரு வேலை என்று நினைச்சோடு இந்த வேலைக்கு வராதிங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலிருந்தே அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நீங்கள் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக டே அண்ட் நைட் பார்க்காம வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளும் நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய நல்ல பல திட்டங்கள், அவங்களுடைய ஆலோசனைகள், அரசு மூலமாக கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே தான் இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி பெனிஃபிட்டாக அடைஞ்சிக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து இந்த அரசு அதிகாரிகளுடைய துணையோடு அமைச்சர் பெருமக்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அதை மறந்துட வேண்டாம். ஸோ நிச்சயமாக நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்த ஒரு சில அதிகாரிகள் குறுகிய ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து மாறுவாங்கன்ற நம்புவோம் நம்ம. நிச்சயமாங்க சார். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மணிகண்டன் சார் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஏஎஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு போயிடாமல் இன்னும் மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் பயிற்சி நிறுவனத்துக்கு வந்துட்டு இருக்கிறதா பல நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்காரு. உண்மைதான் மேடம், நிறைய பேர் இருக்கு மேடம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் எவ்வளோ வேலை இருந்தால் கூட மாணவர்களை இளைஞர்களை வழிநடத்துறத வந்து தன்னுடைய முக்கிய பொறுப்பாக நினச்சிக்கிட்டு அவங்களுடைய டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து மாணவர்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இரேன்பு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள், திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள், திரு ஜி பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள், திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல மாணவர்களை வந்து சந்திக்க வாய்ப்பு கிடைச்சாலும் உடனடியாக போய் சந்தித்து அந்த மாணவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணி, அதேபோல் இப்போ இன்றைக்கி அவங்களை திருச்சியிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மயில் வாகனன் வந்து அவ்வளோ தூரம் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு. செந்தில்குமார் சாரை பார்த்தா அவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. திருநெல்வேலியில் சந்தீப் சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிறைய மாணவர்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சி அதிகாரிகளை ஆனது மட்டும் இல்லாமல் மாணவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணி மாணவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து செலவழிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாங்க சார். அதே வழியில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கும், சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கும்ங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்ருக்காங்க. வணக்கம் பொதிகை. ஹலோ
வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், கரூர்ல இருந்து சரவணகுமார் சார் பேசுறீங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி. வணக்கம் சரவணகுமார், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி கேளுங்க சார். கிமேட்டிஸ் ஐஎஸ் அகாடமி ஒன்லி கண்டக்டட் ஃப்ரம் டிஎன்பி சாரி யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி சார்? டிஎன்பிஎஸ்சி சார். கடந்த 4 ஆண்டுகளமாக செய்த சாதனைகள் எல்லாமே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் தான். இப்போது தற்சமயம் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கான பயிற்சியும் இப்போ நம்ம துவக்கி உள்ளோம். இப்போ குரூப் 2A தேர்வுக்கான பயிற்சியை வந்து இப்போ துவக்கி உள்ளோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் வந்து இந்த முறை பயிற்சி எடுத்துட்டு இந்த முறை வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான பயிற்சி வந்து துவக்க உள்ளோம். இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. வெற்றி பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாருமே தயார்படுத்துகிற அந்த 4800 மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா தயார் பண்ணுங்கள். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மெயின் தேர்வுக்காகவே ஒரு அருமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு MSLP மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம், டார்கெட் மெயின்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஏற்கனவே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் இப்போ போயிட்டு இருக்கு. அதில் ஒரு 35 டெஸ்ட் இருக்குது. இதில் 41 டெஸ்ட் இருக்குது. ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து டெஸ்ட் சீரீஸையும் கிளாஸஸையும் குறிப்பாக வந்து மெயின்ஸ் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே மிக 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 குறைந்த கட்டணத்தில் வந்து மெயின்ஸ் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அகாடமியாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்பொழுது உள்ளது. உங்களுக்கு ரொம்ப தரமான, ரொம்ப ஒரு சிஸ்டமெட்டிக்காக ப்ரிப்ரேஷன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட், கிட்டத்தட்ட 41 டெஸ்ட். உங்களுக்கு இடைப்பட்ட காலமே 82 நாள் தான் இருக்குது மெயின் தேர்வுக்கு. இந்த 82 நாட்களில் 41 டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அப்படினா பார்த்துக்கோங்க, டெஸ்ட்டு டிஸ்கஷன், டெஸ்ட்டு டிஸ்கஷன், 300 மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி துவங்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A எந்த தேர்வுக்கு வேணாலும் நீங்கள் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அணுகலாம். நிச்சயமாங்க சார், இப்போ நம்ம நம்மளுடைய அட்ரஸை கொடுத்துடலாம். ஏன்னா நேயர்கள் எளிதாக உங்களை தொடர்பு கொள்வதுக்கு அது வழிவகுக்கும். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, S48 20th Street, நியர் K4 போலீஸ் ஸ்டேஷன், அண்ணாநகர், சென்னை. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9444-2272-73. மற்றும் ஒரு முறை சொல்கிறேன் நான், முகவரியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, S48 20th Street, நியர் K4 போலீஸ் ஸ்டேஷன், அண்ணாநகர், சென்னை. 9444-2272-73 என்பது மொபைல் நம்பர் சார். இப்போ நம்ம நல்ல பல கேள்விகளை நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் நல்ல தகவல்களை பரிமாறிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் நான் உங்களுடைய புக் ப்ரிப்பரேஷனை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன் கேட்டோம் அப்படின்னா, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய புக் அந்தளவுக்கு தரமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தால் கூட அந்த புக்கு ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து யூபிஎஸ்சி தேர்வை அட்டன் பண்ணுறதுக்கு எளிமையாகினதாகவும் இருக்குது அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதனுடைய ரகசியம், தரத்தினுடைய முக்கியத்துவம், சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் சொல்லுங்கள் சார். ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல்ல அச்சப்படுறது என்னென்னா, நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்குமோ, பெரிய பெரிய புத்தகங்களாக படிக்க வேண்டியிருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை போக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன், புத்தகத்தோடைய வடிவமைப்பவே குட்டி குட்டி புக்காக வந்து ரெடி பண்ணோம். சின்ன சின்ன புக்காக தான் இருக்கும் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி புக்கே. எடுத்த உடனே முடிச்சிடலாமே அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் ஃபஸ்ட்டு வரும். அடுத்த படியாக பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் டீம், அந்த ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து இருந்தாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ, இல்லை ஐஆர்எஸ் அதிகாரியோ, இல்லை ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியோ அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் தான் வந்து அந்த புத்தகம் வந்து ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்துச்சு. அதேபோல் எத்திக்ஸ் பேப்பருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் தான் சொல்லுவேன். மொத்தமே ஒரு 100 pages. ஆனால் அந்த 100 pages மட்டும் நீங்கள் எத்திக்ஸ் பேப்பருக்கு நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர் வருவீங்க, நோ டவுட். 20 hours தான் அந்த பேப்பருக்கு வந்து கிளாஸஸே. ஸோ அந்த அந்த ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மிகப்பெரிய ஒரு உயர் லெவலில் கொண்டு போயிருக்கு. என்விரான்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 500-1000 பக்கங்களை படிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ 200 பக்கத்துலேயே வந்து ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த புத்தகம் மாணவர்கள் வந்து ஈவன் நார்த்லேயே வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் அது ரீச் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புத்தகம், அதே போல் ஹிஸ்ட்ரி,
ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏன்சியன் மிடிவல் மாடர்ன் எல்லாம் தனித்தனியாக படித்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு புத்தகமே வந்து ஒரு 1000 பக்கங்களுக்கு படிக்க வேண்டிய சுச்சுவேஷன். எல்லாத்தையுமே வந்து ஒரு கன்சைஸ்டாக என்ன பண்ணியிருக்கோம் நாங்கன்னா ஒரு 300 பக்கங்கள்லேயே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்ன தேவை அதை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ 18 புத்தகங்கள் தான் மொத்தமே. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர், எஸ்ஏ பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வைஸு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸு, ஜியோகிரஃபி, இந்தியன் ஜியோகிரஃபி தனியாக, வேர்ல்டு ஜியோகிரஃபி தனியாக. சிசாட்லேயே ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து இங்கிலீஷ்க்கு தனியாக பிரிச்சிருக்கேன், ஆப்டிடியூடுக்கு தனியாக பிரிச்சிருக்கேன். ஸோ அதுதான் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே படிக்கணும்னு தோண்டணும் தூண்டணும், அதுதான் அதோடைய முக்கியமான ரகசியம். நீங்கள் சொன்ன மாதிரி சைக்காலஜி தான் எல்லா இடத்துலையுமே ஒருத்தரை வெற்றியாளராக மாற்றக்கூடியது. அந்த வகையில் 1000-2000 பக்கங்கள்ங்கிறது பிரமிப்பானது தாங்க சார். நாங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்தோம் அப்படின்னாலே தூங்கிடுவோம். அடுத்த அடிக்கடி சொல்கிறதே மேடம், அதாவது நிறைய புத்தகங்களை படிக்கிறத விட குறைவான புத்தகங்களை நிறைய முறை படிங்க, அதுதான் வந்து வெற்றி கூட ரகசியம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் கடைபிடிச்ச கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 காலம் வந்து இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்டில் வந்து எனக்கு அனுபவம். அஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக, அஸ் அன் ஆஸ்பிரண்ட்டாக, அஸ் ஏ டீச்சராக, அஸ் ஏ கோச்சாக, அஸ் ஏ அகடமிக் அட்வைஸராக எனக்கு வந்து பல பரிமாணங்களை நான் பார்த்துருக்கேன். நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க எல்லார் மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே லிமிட்டட் டெக்ஸ்ட் புக்ஸ், பட் ஆனால் ரொம்ப டீப்பாக நம்பர் ஆஃப் டைம்ஸ் நிறைய டைம் படித்து தான் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதுபோல் நியூஸ் பேப்பர் ரீடிங், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேருந்து வந்து அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்றது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். நிச்சயமாங்க சார், அகல படிக்காதீங்க ஆழ படிங்கிறது தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய தாரக மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப வந்து இப்போ 100 pages 200 pages சேஞ்ச் பண்ணிட்டீங்க நீங்க. இப்போ பாத்தீங்கன்னா எளிமைப்படுத்திட்டீங்க மாணவர்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து மாணவர்களையே தூங்க விடாம அம்மா அப்பா பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா நான் நைட்டுமே தூங்க மாட்டாங்க, படி படி படின்னு. இப்போ ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு எத்தனை மணி நேரம் படிக்க நீங்க வந்து பயிற்சி கொடுக்குறீங்க? எஸ் மேடம், அதாவது வாரத்தில் 7 வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளாஸஸ் போகும், சாட்டர்டே சண்டே வந்து ஆப்ஷனல் கிளாஸ் போகும். மண்டே டு ஃப்ரைடே 3 hours, சாட்டர்டே சண்டே 4 hours. 3 hours கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 hours நீங்கள் படிக்கணும். அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கு நீங்கள் படித்து முடித்தா மட்டும்தான் அது வந்து எளிதாக அமையும். ஏன்னா நேற்று கூட ஒரு நண்பர் அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு 7 days ஃபுட்டை வந்து ஒரே நாள் சாப்பிடணும்னு சொன்னால் பண்ண முடியாது, எவ்ரிடே நான் அக்யூமிலேட் பண்ணிட்டு வந்தால். அதே போல் தான் இது வந்து அன்னன்னைக்கு வந்து கிளாஸஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா 3 hours 6 hours படிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 9 hours, 3 hours கிளாஸ், 6 hours வந்து செல்ஃப் ஸ்டடிஸ். அதுக்கு மேலே நம்மளாலையும் பண்ண முடியாது. ஏன்னா 24 hoursல் நம்ம வந்து ஒரு 1/3 டைம் வந்து இந்த நம்மளுடைய லட்சியத்துக்காக, நம்மளுடைய குறிக்கோளுக்காக, எதிர்காலத்துக்காக நம்ம வந்து 1/3 நம்ம டைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு லட்சியத்தை வந்து அடைகிறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் அமையும். நிறைய மாணவர்கள் இதை வந்து ப்ரிப்பரேஷன் தூங்குவாங்க, ஆனால் தூங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்க காலத்தில் வந்து ஒரு 10-15 பயங்கரமாக படிப்பாங்க. இடையில் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சில நேரங்கள் வந்து இவ்வளோ படித்தும் நமக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் வந்து விட்ரா பண்ணுவாங்க. ஆனால் இதை பொறுத்தவரை விடாமல் வச்சு அந்த கன்சிஸ்டன்சி, டெய்லி 6 hours படித்தா அது 6 hours எல்லா நாளும் படிக்கணும். எத்தனை மணி நேரம் படிக்கிறதுன்றதை விட இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், எப்படி படிக்கிறோம், எவ்வளோ விஷயங்களை சரியாக படிக்கிறோம், டீப்பாக படிச்சிருக்கோமா. சில பேரை பார்த்துருப்போம் நம்ம 20 கூட படிப்பாங்க, 15 கூட படிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால வந்து வெற்றி பெற முடியாது. காரணம் வந்து எதை படிக்கணும்னு தெரியாமல், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். நிச்சயமாங்க சார், படிக்கிறத தெளிவாகவும் ஆழமாகவும் படித்தாலே போதும். நம்ம பாட்டுக்கும் படிக்கிறோம், காலத்தை வந்து கணக்கிட்டு நான் படிச்சிட்டேன்னு சொல்கிறத நம்ம தவிர்க்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நேருக்கு லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். வணக்கம், வணக்கம் புதிகை. ஹலோ. வணக்கம் மேடம். இப்பொழுதுலேருந்தே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் மேடம். ஆக்சுவலாக வந்து இந்த ஏஜ் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வந்து தாங்கக்கூடிய ஒரு ஏஜ் தான் அது. நீங்கள் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களை, அதுவும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, ஆர்வமும் கூடயே இருந்தது அப்படின்னா,
செல்ஃபாகவே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து துவங்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போருந்தே நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று கூட ஒரு பேரண்ட் வந்து என்னை பார்க்க வந்தாங்க, பொண்ணு வந்து காலேஜுக்கு போகிறா, மறுபடியும் வந்து அகாடமிக்கு வர்றா, நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த குழந்தையே பயப்படலையே, நம்ம ஏன் பயப்படணும் அதை பற்றி? அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு விருப்பத்தோடு எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் சரி, நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு வேலையாக இருக்காது, அது ஒரு சுமையாக இருக்காது, நிச்சயமாக ஒரு சுகமான ஒரு பயணமாக தான் அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் இயர்லேருந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து அந்த ஆர்வத்தை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெருகிட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஆர்வம் வந்து ஒருவேளை நம்ம 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்ப சில நேரங்கள் இந்த எண்ணமே கூட மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நினச்ச மாத்திரத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ட்ராக்கில் உள்ள தூக்கி போட்டுருங்க. ட்ராக்கில் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கோச் இழுத்துட்டு போயிடும். ஸோ மெயின் இன்ஜின் வந்து இழுத்துட்டு போயிடும் உங்களை. நிச்சயமாங்க சார். எஸ் மேடம், சொல்லுங்கள் மேடம். காலர் கட் ஆகிட்டாங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்பவே அழகாக அவங்களுடைய பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அம்மா முயற்சி பண்ணுற விஷயம் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இந்த நிலையில் நான் வந்து இப்போது நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நம்பகத்தன்மையை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பயிற்சியாளர்கள் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான பயிற்சியாளர்களை கொண்டு நாம் அகாடமியன் ரன் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எந்த மாதிரியான பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்றுவிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக ஒரு அகாடமியோடைய வெற்றிக்கு மிக 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 முக்கியமான காரணம் யாருன்னா இந்த பயிற்சியாளர்கள் தான். தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் அவர் அகாடமி. உண்மையிலேயே நான் வந்து அதிக லெவலில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதும் என்னுடைய அதிக ஃபோக்கஸ் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதோடைய எக்ஸ்பர்ட் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களுடைய துணையை எப்படியாவது நான் அடைகிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். ஹிஸ்ட்ரிக்கும் சரி, எக்கனாமிக்ஸுக்கும் சரி, பாலிட்டிக்கும் சரி, ஜியோகிராஃபிக்கும் சரி, என்விரான்மெண்ட்டுக்கும் சரி, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 10 ஆண்டு அனுபவம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவங்களும் இதில் இருக்காங்க. ஐஏஎஸ் தேர்வில் இன்டர்வியூவில் 4 முறை 5 முறை 2 முறை போய் ரீச் ஆனவங்களும் இதில் இருக்காங்க. 10 ஆண்டு அனுபவம், 7 முறை இந்த தேர்வு எழுதிய அனுபவம் சாலைகள் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து கொடுக்குறப்ப தான் செய்த தவறுகளை மாணவர்கள் செய்யாத வண்ணம் தொடுக்கிறாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து டூஸ்ன்றதை விட டோன்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதை செய்யணும்னு தெரியதை விட எதை செய்யக்கூடாதுன்றதை வந்து தெரியப்படுத்தணும். எதை செய்யணும்னு சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெற முடியலன்னா கூட உங்களுடைய வெற்றி மூலமாக வந்து அவங்க வந்து தான் வெற்றி பெற்றதாக நினைக்கக்கூடிய அருமையான ஒரு பயிற்சியாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்றப்ப வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டுமே தெரியப்படுத்துகிற பட்சத்தில் மாணவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு சரியான பாதையில் வந்து வழிநடத்தப்படுறாங்க. அது வந்து உண்மையிலே மிகப்பெரிய எனர்ஜி. எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எங்கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிகிட்டையும் அருமையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஏன்னா கிளாஸில் அதான ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கிளாஸ் பையன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய பேர், அவங்களுக்கு வரலாற்று பாடமாக இருக்கட்டும், பொருளாதார பாடமாக இருக்கட்டும், புவியியல் பாடமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு புதிய அறிமுகம் அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான பணியை வந்து இந்த பயிற்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே தே ஆர் வெரி பிக் அசட் டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நிச்சயமாக எந்த ஒரு மாணவர்களையும் உருவாக்குறதற்கு நல்ல பயிற்சியாளர்கள் இருக்கிறோம். அந்த பயிற்சியாளர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்காங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நேயர்களுக்கும் தெரியணும் இல்லையா, அதனால் நம்ம விளக்கி. டாக்டர்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லா ப்ரொஃபஷனில் இருந்து எக்ஸ்பர்ட்ஸ். நிச்சயமாங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க சேலத்திலிருந்து. வணக்கம் பொதிகை, ஹலோ. வணக்கம் பொதிகை, ஹலோ. வணக்கம் மேம், சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி சார். தமிழ் வழி படிக்கிறது எப்படி சார், புக்ஸ் எதே கிடைக்குமா சார், இல்லை கிராமப்புற மாவட்டம் எப்படி சார் அந்த தேடி எதிர்கொள்றது சார்? எங்களுக்கு தமிழ் வழி படிச்சு ரொம்ப பயமா இருக்கு சார், அதனால நாங்கள் இப்படி சார் தமிழ் வழியிலிருந்து, அதாவது அதர் ஸ்டேட் போடாத அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு இங்கிலீஷ் கன்ஃபார்ம் பண்ணுமா, அல்லது ஹிந்தி தெரிஞ்சுக்கணுமா சார்? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த லாங்குவேஜ் பண்ணா எங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு சார், வேற எது இல்லை சார். அது எப்படி சார் படிக்கணும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த ஐஏஎஸ் தேர்வு எழுதக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து என்னென்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ரெடி, பட் என்ன ஒன்றே ஒன்று, ஆங்கில வழியில் வந்து அந்த எக்ஸாமினேஷனை அணுகிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது.
இது வந்து 90ஸில் ஈவன் 80ஸ்லேயே வந்து இதை பற்றி ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பெரிய லெவலில் ரீச் ஆகலை. ஐயா ரெயின்போ அவர்கள் வந்து நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் இந்த புத்தகத்திலேயே வந்து அருமையாக வந்து இந்த வந்து ஒரு அருமையான ஒரு கட்டுரையை இதை பற்றி எழுதியிருப்பாங்க. அதாவது தமிழில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட இன்றைக்கி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர் உங்களுக்கு வந்து மொத்தம் 6 சப்ஜெக்ட் குறிப்பாக வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன் தமிழில். ஹிஸ்ட்ரி எதெல்லாம் படிக்கணும், எக்கானமி எதெல்லாம் படிக்கணும், ஜியோகிராஃபிக்கு எதெல்லாம் நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எதெல்லாம் படிக்கணும், இதை வந்து நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து தமிழ் ஹிந்து தென் தினம் மணி இந்த ரெண்டு பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தகவல்களை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தமிழ் ஹிந்து தினமணி எடிட்டோரியல் பேஜஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோஜனாவுடைய யோஜனா வந்து இங்கிலீஷில் வருது, திட்டம்னு சொல்லிட்டு தமிழில் வருது. அதில் வந்து உங்களுக்கு அரசை வெளியிடக்கூடிய ஒரு தொகுப்புன்றதுனால ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. அதுக்கப்புறம் மனோரமா இயர் புக்கு தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஆனந்த விகடன் இயர் புக்கு தமிழ்லேயே உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு புத்தகமே நிறைய கட்டுரைகள் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதேபோல் அறிவியல் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஹிந்து பதிப்பகமே உங்களுக்கு தமிழில் வந்து ஜென்ரல் சயின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே சயின்ஸுன்ற மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து தமிழ்லேயே விட்டுருக்காங்க. அந்த புத்தகமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸுக்கு. பொருளாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா சங்கர் கணேஷ் பொருளாதார முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்திலையும் கீ கான்செப்ட்ஸ் பை சங்கர் கணேஷ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு போட்டு அவரும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அதை தமிழில் மொழிபெயர்த்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு வரலாற்று பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிபின் சந்திர புத்தகமே வந்து இன்றைக்கி வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கி உங்களுக்கு பிபின் சந்திர புத்தகம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கனாலும் சரி உங்களுக்கு, அதேபோல் வந்து உங்களுக்கு ஹோல் ஏன்சியன் மிடிவல் மாடர்ன் எல்லாத்துக்குமே வந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. வரலாற்று புவியியல் சொல்லிட்டோம். புவியியல் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வரலாறு பார்த்துட்டோம், ஜியாகிரஃபி பார்த்துட்டோம், எக்கானமி பார்த்துட்டோம், ஜென்ரல் சயின்ஸ் நான் சொல்லிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்து வந்து வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் அதிலேருந்து நம்ம கேள்விகள் வந்து கேட்கப்பட போகிறது இல்லை. அப்புறம் அந்த வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து அந்த புத்தகம் நல்லாயிருக்கு. சுப்பிரமணியன் ஒரு புத்தகம் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆங்கிலத்துடைய அறிவையும் நீங்கள் வந்து நல்லா வளர்த்துக்கணும். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் தான் அந்த கொஷின் அமைஞ்சிருக்கும். அந்த கொஷினுக்கு வந்து விடைகளும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதை படித்து புரிஞ்சிக்கிட்டு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிக் அடிக்கிற அளவுக்காவது உங்களுடைய ஆங்கில அறிவு தேவை. அதற்கப்புறம் வந்து மெயின் தேர்வில் வந்து கொஷின் வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு விடையளிக்கிற அளவுக்காவது உங்களுடைய ஆங்கில அறிவு வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அதே போல் வந்து அது வந்து முடியாத ஒரு விஷயமாகவும் நீங்கள் நினைக்க வேண்டாம், அது ஒரு தடையாகவும் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு ஆங்கில அறிவை வளர்த்துக்கிட்டே வாங்க. தமிழ் வழியில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை வந்து எழுதுறதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டே வாங்க. ஐஏஎஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் மணிகண்டன் ஐஏஎஸ் பயன்படுத்திய அனைத்து நோட்ஸையுமே நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ப்ளஸ் எல்லா நோட்ஸையுமே வந்து இளம்பகவத் சார் அவர் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஃப்ரீயாக வந்து ஒரு 16 GB நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுன்றது இன்றைய தினத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயங்கள். நிறைய மாணவர்கள் அதில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, நிறைய மாணவர்கள் வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு முறை நம்ம சொல் வார்த்தைகளில் இந்தந்த புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்க வந்து ஒரு முறை நேரில் கிங்ஸ் அகாடமியை அணுகிறது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு வார காலம் வந்து ஐஏஎஸ் அகாடமியில் இலவச ஆலோசனை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கு. அது நம்ம பிறகு பேசுவோங்க சார். இப்போ நம்ம நம்மளுடைய முகவரி ஒரு முறை நம்ம தெளிவாக சொல்லிடலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, S48, 20th ஸ்ட்ரீட், நியர் 4K4 போலீஸ் ஸ்டேஷன், அண்ணாநகர், சென்னை. 9444227273 என்ற மொபைல் எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவு பெறலாம். மீண்டும் ஒரு முறை நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய முகவரியை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, S48, 20th ஸ்ட்ரீட், நியர் K4 போலீஸ் ஸ்டேஷன், அண்ணாநகர், சென்னை. மொபைல் நம்பர் 9444227273. சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். ஹலோ, வணக்கம் பொதியை. வணக்கம்மா, காஞ்சிபுரத்துல இருந்து. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் பேர் முல்லைக்குடி. வணக்கம், சொல்லுங்க கேள்வி.
சார், நான் யூஜி தான் சார் முடிச்சிருக்கேன். எனக்கு ஐஏஎஸ் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப இஷ்டம். வாழ்த்துக்கள், நல்ல ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க. அது இப்பதிலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐஏஎஸ் தேர்வை எழுதுவதற்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு அவசியம். பிஜி படிச்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் அல்ல. அதனால் நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தாவே அது போதுமான அளவு போதும். அதனால் நீங்கள் வந்து பிஜி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும், நீங்கள் வச்சுருக்கீங்க டிகிரி, உடனடியாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை பிஜி பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் கூட நீங்கள் போட்டு விட்டுட்டு கூட ஃபுல் டைம் வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் துவங்கலாம். இப்போ வர ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து நம்மளுடைய பயிற்சி வந்து 2018 ஜூனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சியை வந்து வர ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து நம்ம பயிற்சியை துவக்க இருக்கிறோம். அதற்கான இலவச ஆலோசனை மற்றும் கருத்தரங்குகள் இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த வாரம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய இலவச ஆலோசனை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தினந்தோறும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மணிகண்டன் ஐஏஎஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஒரு வாரமும் வந்து அவர் வந்து உங்களுக்காக கேள்விகளுக்கு வந்து நேரடியாக பதில் சொல்கிறதுக்காக காத்திருக்காங்க. நீங்கள் பேரண்ட்ஸோடையும் நீங்களும் வந்து நேரடியாக வந்து நீங்கள் அதில் வந்து கலந்துக்கலாம். இது வந்து தினேஷ் சேலத்திலேருந்து பேசின தினேஷுக்கு பொருந்தும். ஏன்னா நீங்கள் நிறைய புத்தகங்கள், எந்தெந்த புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டிங்க. இருந்தாலுமே கூட அதை பற்றின தெளிவு, அதை பற்றின வாசிப்பு அணுகுமுறைங்கிறது வந்து அகாடமியை அணுகிறது மூலமாக தான் நம்ம தெளிவு பெறுவோம். அதனால் அவருக்கும் இந்த ஆலோசனை பயனுள்ளதாக அமையும். இதை தொடர்ந்து நம்ம நம்மளுடைய அகாடமியில் இப்போ யார் மதுரையிலேருந்து சுஜிதா பேசும்போது கேட்டாங்க, நான் சைக்காலஜியும் சோசியாலஜியும் படிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி, என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்மளுடைய அகாடமி முக்கியத்துவம் கொடுத்து டீச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி? அதாவது பொது அறிவு சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேள்வி கேட்கப்படுறதே வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், இதுதான் வந்து பொது அறிவு பேப்பருக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. இதே பொது அறிவு பேப்பருக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 4 பேப்பர் இருக்குது, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 1 பேப்பர், மெயின் எக்ஸாமினேஷனில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பரில் முதல் பேப்பர் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோக்ரஃபி மட்டும்தான். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். பேப்பர் 3 வந்து என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, எக்கானமி. பேப்பர் 4 வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி, தென் ஜென்ரல் எஸ்ஏ. இது எல்லாமே வந்து நம்ம வந்து டீச் பண்ணிவிடுவோம் பொது அறிவு பேப்பர் பொறுத்தவரை. தென் சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில், டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில், ரீசனிங் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் ஸ்கில், இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப நிச்சயமாக எல்லா போட்டித் தேர்வுக்குமே இதை தாண்டி எதுவும் கேட்கப்படுறது கிடையாது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணிடுறோம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸும் நம்ம கவர் பண்ணிடுறோம், சோசியல் இஷ்யூஸை கவர் பண்ணிடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறோம், நேஷனல் அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் கவர் பண்ணிடுறோம். இதை தவிர்த்து இந்தியாவில் எந்த போட்டித் தேர்வுலையுமே வேறு எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படாத வண்ணம் தான் இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் கால்டு மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். யூபிஎஸ்சிக்கு படிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த தேர்வுக்குமே படிக்க தேவையில்லை. உதாரணத்திற்கு கொண்டு இந்த நானே இப்போ ஒரு மத்திய அரசில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பணிக்கு நான் செய்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சதும் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான். யூபிஎஸ்சி நேர்முகத் தேர்வுக்கு நம்ம போய் அதில் தோல்வி அடைஞ்சால் கூட நம்ம வேறு ஒரு பணியில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அப்படின்றது இந்த தேர்வுக்கு பயிற்சி அடையவங்க எல்லாருமே சொன்ன ஒரு அருமையான ஒரு கருத்து. அப்புறம் விருப்ப பாடம்னு ஒரு ஏரியா இருக்கு. அதேமாதிரி நீங்க கேட்ட கேள்வி வந்து விருப்ப பாடம் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி தான். நேர் இணைப்புல காத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம விருப்ப பாடத்தை பற்றி தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதிகை. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து செந்தில்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். சரிங்க. நான் வந்து 10th+2 ஹையர் ரேங்க்கு. ஆனால் வந்து மீடியம் எல்லாம் தமிழ் மீடியம் சார் படிச்சது எல்லாமே. சரிங்க. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணோம்னா இப்போ கம்யூனிகேஷன் நாலேஜ் இதுக்கும் ஏதாவது கேஸ் இருக்குமா சார்? இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் வேணுமா இல்லை? இல்லைங்க, அதாவது ஆங்கில அறிவு வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். லாங்குவேஜ் தான் பேரியர் இல்லையா? ஸோ நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். சப்போஸ் அந்த ஸ்பீக்கிங் அதாவது லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அந்த ஆங்கிலம் வந்து கட்டாயமா இல்லது வந்து அது வந்து இருந்தால் நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இருந்தால் நல்லது,
கட்டாயமா அப்படின்னு கேட்டால் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நிச்சயம் வந்து அது கட்டாயம். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுல கொஷினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது கட்டாயம். ஆன்சர்ஸ் எழுதுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயே எழுதிக்கலாம். நீங்கள் நேர்முக தேர்வுலையும் பார்த்தீங்க அப்படின்னு அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார் உங்களுக்கு, அந்த டிரான்ஸ்லேட்டரும் உங்களுக்கு கேள்விகளுக்கு வந்து அவரே வந்து பதிலில் வந்து நீங்கள் சொல்லிவிடுவார். அவங்க கேட்ட கேள்வியும் உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் சொல்லிவிடுவார் உங்களுக்கு. ஆனால் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் நாட் ஏ வெரி பிக் ஒரு பேரியர்ன்றதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு. ஏன்னா அவர் பயப்படுறது என்னன்னா இன்டர்வியூ வரும்போது நம்ம இங்கிலீஷில் பேச வேண்டியிருக்கும். வேண்டியது இல்லை, நேர்முக தேர்வை வந்து நீங்கள் தமிழ்லேயே இப்போ வந்து அட்டன் பண்ணலாம். நேர்முக தேர்வில் வந்து ஒரு போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார், அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா விஷயங்களுக்குமே வந்து உதவியாக இருப்பார். அந்த இடத்துல உங்களுடைய ஆங்கில அறிவையும் நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மெயின் தேர்வப்பையே நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் இது வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஆங்கிலத்தை வேணாலும் பண்ணிக்கலாம், தமிழில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ மாணவர்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக ஃபஸ்ட்டு தமிழ்னு டிக் பண்ணிடுறாங்க, அங்கே போயிட்டு ஆங்கிலத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நேச்சுரலாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, போர்டு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓ பரவாயில்லையே, தமிழ் நீ ப்ரிஃபர் பண்ணியிருக்க, பட் ஸ்டில் யூ ஆர் வெரி குட் இன் இங்கிலீஷ், தென் வை டு வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எந்த நிலைகளிலும், அதாவது ப்ரிலிமினரிலையும் சரி மெயின்ஸ்லையும் சரி இன்டர்வியூ வரும்போதும் சரி, தமிழ் ஒரு தடையே இல்லை. தமிழில் எழுத நினைக்கிற, பேச நினைக்கிற, இன்டர்வியூ அட்டன் பண்ண நினைக்கிற எல்லாருமே வெற்றியாளர்களாக உருவாக முடியும் அப்படிங்கிறது தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பயிற்சியாளர் பூமிநாதன் சார் சொல்லிட்டு இருக்காரு. சார், இப்போ நம்ம வந்து விருப்ப பாடங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி எந்த மாதிரியான விருப்ப பாடங்களுக்கு முக்கியத்துவம் தந்து வகுப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதை பற்றி மேடம், நிறைய மாணவர்களுக்கு விருப்ப பாடத்தை வந்து எடுக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. 1750 மார்க் மொத்தம் மெயின் தேர்வில் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள், கிட்டத்தட்ட 7 பேப்பர் கோர் பேப்பர்ஸ், அதை தவிர்த்து வந்து 2 வந்து எலிஜிபிள் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதை விட்டுருங்க. இந்த 7 கோர் பேப்பர்ஸில் 4 ஜிஎஸ் பேப்பர், 1 எஸ்ஏ பேப்பர், அப்புறம் ஒரு விருப்ப பாடம், அந்த ஒரு விருப்ப பாடத்தில் 2 தாள்கள், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 500 மதிப்பெண்கள் வந்து 2 பேப்பருக்கும் சேர்த்து. ஆனால் இந்த 500 மதிப்பெண்கள் தான் உங்களுடைய வெற்றியை, எந்த சர்வீஸ் கிடைக்க போகுது, எந்த கேடர் கிடைக்க போகுது, எந்த ஸ்டேட்டு கிடைக்குது, இது எல்லாமே வந்து உங்களை தீர்மானிக்கிறது வந்து இந்த பேப்பர் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப வின்னிங் அண்ட் லூசிங் கேம்னு சொல்லுவாங்க இதை வந்து, ஆப்ஷனில் பற்றி. இந்த கேமில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், சிலபஸ், ப்ளஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்களுடைய அனுபவம், நமக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து விருப்ப பாடத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும். விருப்ப பாடத்தை பொறுத்தவரை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்காக நாங்கள் சில ரிசர்ச் பண்ணி ரீசெண்டாக எந்த ட்ரெண்டு வந்து எந்த ஆப்ஷனில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி, இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி, சிலபஸை பார்த்து, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து உங்களுக்காக சில ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 5 சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த 5 சப்ஜெக்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, ஜியாகிரஃபி நம்மக்கிட்ட இருக்குது, சோசியாலஜி நம்மக்கிட்ட இருக்குது, தமிழ் லிட்ரேச்சர் நம்மக்கிட்ட இருக்குது, ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தற்போது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வீட்டில இருந்து வேலைக்கு போயிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் கொடுக்கலான்ட்டுதான் சார். நல்ல விஷயம். ஆக்சுவலாக வேலைக்கு போய்கிட்டே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சனி ஞாயிறு நிறைய பேர் வந்து பயிற்சி மையத்துக்கு வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் வீக்கெண்ட் பேச்சஸில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்கள் சில பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அப்போ கூட சில பேரால் வந்து சனி ஞாயிறும் வர முடியாது சார், பட் ஸ்டில் வந்து வி வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எஸ் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் இட். குறிப்பாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது மறுபடியும் என்னென்னா, செய்தித்தாள்களை ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் படிக்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து நான் சொன்னது மாதிரி, உங்களுடைய டைம் வந்து வாரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து எவ்ரிடே ஒரு 6 ஹவர்ஸாவது உங்களுக்கு டைம் வந்து அலாட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 4 ஹவர்ஸ் பர் டே. ஒரு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு கையில் வந்து ஒரு 25 ஒரு 30 மணி நேரமாவது உங்களுக்கு இந்த தேர்வுக்குன்னு உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 120 ஹவர்ஸ், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 மணி நேரம்.
1750 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். 1250 மணி நேரமாவது இந்த தேர்வுக்கு வந்து ஒதுக்க தான் நிச்சயமாக ஆகணும். ஏன்னா 1000 மார்க்காவது நிச்சயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேர்வுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது அலாட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெப்சைட்ஸ் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஆப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐஏஎஸ் பாபா, அப்புறம் மிருணால்னு ஒரு வெப்சைட்ஸ், இன்சைட்ஸ்னு ஒரு வெப்சைட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எல்லா மினிஸ்ட்ரிஸோடைய வெப்சைட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போனீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் போனீங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலவென்ட்டான ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் போனீங்கன்னா எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கிடைச்சிரும், ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். தென் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா டிவியில் போனீங்கன்னா நிறைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷனில் நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தென் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் தொடர்ந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 102.3 FM எஃப்எம் கோல்டு, அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கனாவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாங்க சார். நம்ம இப்போ நம்மளுடைய அகாடமியில யூபிஎஸ்சி தேர்வு பயிற்சியை வந்து எப்போ தொடங்குறீங்க, ஒரு வருஷத்துல எத்தனை முறை வந்து அட்மிஷன் போடுறீங்க அப்படிங்கிறது? மேடம் இப்போ வந்து ஜூன்ல ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிச்சாச்சு மேடம். அடுத்த பேட்ச் வந்து இப்போ 20 August வந்து அடுத்த பயிற்சி துவக்கம் இருக்கிறோம். காலையில 7 to 10 ஒரு பேட்ச், 10:30 to 1:30 ஒரு பேட்ச், ஈவினிங் 5 to 8 மூணாவது பேட்ச், 3 hours பர் டே கிளாஸ், 6 hours செல்ஃப் ஸ்டடி, ரீடிங் ஹால், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பேட்சஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஆகஸ்ட்டில் இந்த இதுக்கான பயிற்சி ஒன்று தோங்க போகுது, 20 August. அதற்கான சேர்க்கை நாளையிலேருந்து நடக்க இருக்குது. இந்த ஒரு வாரமும் வந்து சேர்க்கை வந்து இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடந்துகிட்டு இருக்க போது. அதற்கப்புறம் வந்து அக்டோபரில் அடுத்த பேட்ச் ஆரம்பிப்போம். ஸோ ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர் இதுதான் வந்து சேர்க்கை நடக்கக்கூடிய மந்த். ஸோ ஏன்னா அடுத்த ஜூனில் இவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதி ஆகணும். 18 months வந்து உங்களுக்கான பயிற்சிகள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். 18 months நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை உங்களுடைய முதல் அட்டெம்ப்டில் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற முடியலன்னா கூட ரெண்டாவது அட்டெம்ப்ட்டும் ஃப்ரீயாகவே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கலாம். நீங்கள் சர்வீஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்கிறது நம்ம மட்டும்தான். ஒரு முறை ஜாயின் பண்ணால் போதும், நீங்கள் சர்வீஸ் வாங்குற வரைக்கும் நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கலாம். சூப்பர் சார், உண்மையிலேயே வந்து இது ரொம்பவும் பயனுள்ள தகவல். ஏன்னா மாணவர்கள் வந்து முதல் அட்டெம்ப்டில் நான் எப்படி பாஸ் பண்ணுறது, எனக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு கிளாரிட்டி கிடைக்காது அப்படின்னு தயங்கும் போது அவங்க வந்து கோச்சிங் சென்டர் போகிறதே வேஸ்ட்டுன்னு முன்னாடி நிறுத்திக்குவாங்க. ஏன்னா இப்போ பணம் கட்டுறது வேஸ்ட்டு, ஒரு வருஷம் வேஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அகாடமி வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்க நம்ம அகாடமியை நாடி வர்றதில் பயனடைவாங்க. நிறைய பேர் வந்து வேலை இல்லாத பட்டதாரிகள், இந்த பட்டதாரிகளை வந்து வீட்டில் வந்து ஒரு டைம் செலவு பண்ணி ஓராண்டு வந்து அவங்களை அனுமதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாங்க சார், நம்ம நிறைய தருணத்துக்கு வந்தாச்சு. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பயிற்சியாளர் கௌரவ ஆலோசகர் பூமிநாதன் சார் வந்து இதுவரைக்கும் நல்ல பல தகவல்களை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 18 August பயிற்சி வகுப்புகள் மீண்டும் தொடங்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார். மாணவர்கள் வந்து பயன்பெறலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.